இன்னைக்கு நம்ம வீடியோல இப்படிப்பட்ட சில பழங்காலத்து சாத்தங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுங்களை பத்தி இதுக்கு முன்னாடி கதைகள்ல இல்லைனா படங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்ல போனா அந்த மித்திக்கல் கிரியேச்சர்ஸ் தான் ஒரு காலத்துல உலகத்தாண்டுதா கதைகளை சொல்றாங்க. இதுங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 கேரன். இது பாதாள உலகத்துல வாழக்கூடிய ஒரு புனித ஆத்மா. சில பேர் இத ஃபெரிமென்ங்கிற பேர்லயும் கூப்பிடுறாங்க. இறந்து போன மனுஷங்களோட ஆத்மா நதியை கடக்கிறதுக்கு இந்த கேரன் உதவி பண்ணுது. பழங்கால மக்களோட நம்பிக்கை என்னன்னா, ஒரு மனுஷன் இறந்த பின்னாடி அவனோட ஆத்மா நம்ம உலகத்துல இருந்து வேற உலகத்துக்கு போக ஒரு நதியை கடக்க வேண்டியது அவசியம். கேரன் அந்த நதியோட படகோட்டையா இருக்கிறனால ஆத்மாக்கள் நதியை கடக்க உதவி பண்ணுது. பழங்காலத்துல யாராவது இறந்துட்டா அவங்க உடம்புல சில காசுகளை வச்சு பூமியில புதைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த உடம்புல இருந்து வெளியே வர ஆத்மா அந்த காசுகளை கேரனுக்கு கொடுத்தாகணும். ஆனா அந்த ஆத்மா கிட்ட கேரனுக்கு கொடுக்க காசு இல்லைன்னா 100 வருஷத்துக்கு நதியை கடக்க முடியாம கரையிலே தங்குற மாதிரியான சபம் ஏற்படும். நம்பர் 2 டிஸ்பிளேசர் பீஸ்ட். 6 கால்களோட பார்க்க விசித்திரமா தெரியற இது கரிஞ்சிருத்த மாதிரி தோற்றம் அளிக்கும். ஆனா இது ஒரு மாயாஜல உலகத்தை சேர்ந்த தீய விலங்கு. ஒரு காலத்துல இந்த விலங்குகள்ல ஒண்ணு பூமியில பிறந்து மனுஷங்களோட வளர்ந்து மனுஷங்கள்டே வேட்டையாட்டத்துக்கும் பயிற்சி எடுத்திருக்கு. ஆனா ஒரு நாள் அதோட தீய எண்ணங்கள் வெளிவந்து அந்த மிருகம் எல்லாரையும் வேட்டையாடி அராஜகம் பண்ண தொடங்கியிருக்கு. இந்த விலங்கோட கொடுமைகளை தாங்க முடியாம மனுஷங்களே அதை பூமியில இருந்து அழிச்சிட்டாங்க. நம்பர் 3 இலிட்டீடு. இந்த சாத்தானோட உடம்பு மனுஷன மாதிரியும் தலை ஆக்டோபஸ் மாதிரியும் இருந்திருக்கு. முரட்டுத்தனமான உடம்போட இருக்கிற இது மற்ற உயிரினங்களோட மூளையை உணவா சாப்பிடுது. அதோட இந்த சாத்தானுக்குன்னு சில சக்திகளும் இருந்திருக்கு. அது என்னன்னா, இதனால யாரோட மனசை வேணும்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோட ஆக்டோபஸ் தலையில உள்ள கைகள் பல வேலைகளை செய்ய உதவியா இருந்திருக்கு. சில பேர் இந்த எலிட்டியிட வேற உலகத்திலிருந்து வந்த ஏலியன்னு சொல்றாங்க. மேலும் இது பழங்கால அரசர்களை தான் அடிமைகளா வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க. நம்பர் 4 காக்கட்ரைஸ். 13ஆம் நூற்றாண்டு சேர்ந்த சில புத்தகங்கள்ல இந்த பயங்கரமான பேய் பறவையை பத்தி சொல்லியிருக்காங்க. இதோட பாதி உடம்பு கோழினாலையும் மீதி உடம்பு பாம்புனாலையும் உருவாயிருக்கு. அதோட இது மேல டிராகனோட ரெக்கையும் காணப்படுது. பழங்காலத்துல வாழ்ந்த இந்த பறவை மனுஷங்களை விட பல மடங்கு பெருசா இருந்ததா சொல்றாங்க. மேலும் இந்த பறவையோட வயலிருந்து எப்பவும் மோசமான விஷக்கத்தை வெளியே வந்துகிட்டே இருக்கும். இந்த விஷக்காத்து யார் மேலேயாவது பட்டா அவங்க உடனே கல்லா மாறிடுறாங்க. அதனால இந்த பறவை கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி ஓடி ஒளியறது தான். நம்பர் 5 லேடன். கிரீக் மித்தாலஜியை சேர்ந்த பல புத்தகங்கள்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த லேடனுக்கு 100 தலைகள் இருந்திருக்கு. இதை காட் ஆஃப் டிராகன் கூப்பிடுறாங்க. பல புத்தகங்கள்ல இதை பத்தி எழுதியிருந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு அழிவே கிடையாது. அதாவது யாருனாலையும் இந்த லேடனை கொல்ல முடியாது. ஆனா ஹெர்குலிஸ் இந்த டிராகனை கொண்டதா சில கதைகள் இருக்கு. நாம இப்ப பார்த்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மித்திக்கல் கிரியேச்சரோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க.